ஸோ ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன்னூப்கேமர். நாம அவங்க டைசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, ஃபைனலி பிஜிஎம்ஐயோட பேன் அன்பேன் அப்டேட்ஸ். ஒரு அஃபீஷியலான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இன்னைக்கு வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டனா அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், வீடியோக்குள்ள போக முடியும். மறக்காமல் டைசன்னூப்கேமர் லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல் ஐக்கன் உடைய கிளிக் பண்ணிவிட்டுருக்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அந்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருவோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு சிலருக்கு வீக் மிஷின்ஸில் ஆர்பி பாயிண்ட்ஸ் காட்டுது. நெக்ஸ்ட் வீக் வந்து அதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எல்லாருக்குமே ஸ்டிக்கராக மாறுற மாதிரி கொடுத்துருவாங்க. அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் ஆயிருந்துச்சு, ஒரு சிலருக்கு இன்னும் அப்படியே ஆர்பி பாயிண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எனக்குமே ஆர்பி பாயிண்ட்டாக தான் இருந்துச்சு. இந்த வாரம் ஸ்டார்டிங்கில் எனக்கும் ஸ்டிக்கராக மாறிடுச்சு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் மாறிடுச்சா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி மார்னிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன், ஒரு பர்சனல் ஒர்க் விஷயமாக நான் வெளியே போயிட்டேன். ஸோ என்றைக்குமே நம்ம பயிலுக்கு ஃபோனே பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி ஓயாமல் ஃபோன் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க, நாங்கள் போன வேலையே பார்க்க விடலை. அத்தனை ஃபோன் கால் அப்படி என்ன தான் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஜிஎம்ஐயோட பேன் அன்பேன் பார்த்தினா கவர்மெண்ட் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அபியனை வந்து டெக்ஸ்ட் மேலே டெக்ஸ்ட்டை போட்டு விட்டார். மெயினாக ஃபோன் கால் வேறு அடிச்சிருக்காரு. நம்ம பயிலுகளும் ஏகப்பட்ட மெயில் அண்ட் மெசேஜஸ் இருந்துச்சு, கமெண்ட்ஸ் கூட ஒரு சிலர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஸோ பிஜிஎம்ஐ அன்பேன் பார்த்தினா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்க போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே உட்காந்து இதை தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இன்ஃபர்மேஷனை ஜெம்வேர் தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, பிஜிஎம்ஐ ஏன் வந்து பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஐ மூலியமாக கேட்டிருக்காங்க. ஆர்டிஐன்றது வேற ஒன்றுமே இல்லை கைஸ், ரைட்ஸ் டு இன்ஃபர்மேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆக்ட். இது மூலியமாக இந்தியாவில் நடக்கிற எந்த இன்ஃபர்மேஷன்னாலும் சரி, இந்த ஆக்ட் மூலியமாக கேட்டிங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட்டு என்ன ஆக்ஷன் அதில் எடுத்திருக்காங்கன்ற அஃபீஷியலான ரிப்ளை இந்தியன் கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு கிடைக்கும். அது எந்த இன்ஃபர்மேஷனை பற்றி வேணாலும் நீங்கள் இந்த ஆக்ட் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆர்டிஐயை கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க முடியும். அந்த ஆர்டிஐ அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டும் அவைலபிளாக இருக்கும். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு யூடியூப்பில் நிறைய டியூட்டோரியல் இருக்குது, வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆர்டிஐ மூலமாக ரெண்டு க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பிஜிஎம்ஐ பேன் பற்றி. முதல் கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன ரீசன்காக ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்லேருந்து பிஜிஎம்ஐ ரிமூவ் பண்ணாங்க அப்படின்ற க்வெஸ்சனு. இதுக்கு இவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி இந்த செக்ஷன் மூலியமாக தான் பிஜிஎம்ஐ பிளாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில ரூமர்ஸ் வந்துச்சு, அதாவது கன்ஃபர்மேஷன் இல்லாமல் இது மூலியமாக தான் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ அதே விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. இந்த பிளாக்கை இஷ்யூ பண்ணது எம்இஐடி தான். எந்த செக்ஷன் கீழேனா அண்டர் 69A கீழே தான் வந்து பிஜிஎம்ஐ பிளாக் பண்ணியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் வந்து சைனாக்கு கடத்தப்படுது, தெஃப்ட் ஆகுது அப்படின்ற ஒரு ரீசன்காக தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கனால ஸோ இதுதான் கன்ஃபார்ம் நியூஸ். ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். இது எல்லாரும் கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராஃப்டன் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோட ஏதாச்சும் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணாங்களா, ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்துச்சா, ஸோ அதோட விளைவு தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அது இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிராஃப்டன் ரெப்ரசன்டேட்டிவோட எங்களுக்கு மீட்டிங் வந்து நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது கிராஃப்டன் ஓனர் கூட வந்து சொல்லியிருந்தார், இந்தியன் கவர்மெண்ட்டை பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சிஇஓ அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்றத இவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் அதில் என்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, பிஜிஎம்ஐ எப்போ வரும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே ஷேர் பண்ணல. மீட்டிங்கில் என்ன பேசினாங்க, என்ன நடக்க போகுதுன்ற விஷயத்தையும் அவங்க ஷேர் பண்ணல, ஜஸ்ட் மீட்டிங் நடந்துச்சு அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. அந்த மீட்டிங்கில் என்ன நடந்துச்சு அப்படின்றத கான்ஃபிடென்ஷியலாகவே வச்சுருக்காங்க, அதை வெளியே அனௌன்ஸ் பண்ணலை. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் தான் எங்களுக்கு முன்னாடியே தெரியுமே, இது எதுக்கு இப்போ சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முன்னே வந்தது எல்லாமே இப்படி நடந்திருக்கலாம், இதை வச்சு பேன் பண்ணியிருக்கலாம், இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமராக இருந்தது. இப்போ இவங்க இந்தியன் கவர்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ. இதனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கிராஃப்டன் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோட கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அது வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. மெயினாக இன்னும் சர்வர் டேக் டவுன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரீசன், இந்தியன் கவர்மெண்ட்டோட ஏதாவது வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் பிஜிஎம்ஐயோட சர்வர் இன்னுமே ரன் ஆகிட்டு இருக்குது. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இல்லவே இல்லை, இந்த ரெண்டு விஷயம் தான் கேட்டிருக்காங்க. இதுக்காடா இவ்வளோ அக்கப்போர் பண்ணிங்க, அத்தனை மிஸ்டு கால் விட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் என் மனசுக்குள்ளே தோணுச்சு. நான் கூட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்னே நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் இதில் நீங்கள் கேட்ட விஷயங்கள் ரெண்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுவும் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்தியன் கவர்மெண்ட் அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ண விஷயங்கள் இது ரெண்டுமே. ஓகே, அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது தான் கூட ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம டைசன் கேம் லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல் ஐக்கன் உடைய கிளிக் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோ வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பை, சீ யூ சூன் கைஸ்.